வணக்கம் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து ஆன்லைன் மூலியமாக முழுமையான ஏற்றுமதி இறக்குமதி பயிற்சி வகுப்பு இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எக்ஸ்போர்ட் வெபினார்ன்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி விடுவாங்க நம்ம ஒரு ஸ்டேஜெலாம் பார்த்தீங்க அப்படின்னா கொரியர் மூலயமாவோ போஸ்டல் மூலியமாகவோ எந்த ஒரு பொருளை வெளிநாட்டுக்கு அனுப்புனாலும் அதை தான் இந்தியன் கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணோம் அப்படி அனுப்பப்படக்கூடிய பொருட்களுக்கு எக்ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய எந்த பெனிஃபிட்டையும் ஒரு எக்ஸ்போர்ட்டரை வந்து அவைல் பண்ண முடியாது நாம் வந்து அதை அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் வந்து நாம் அனுப்புகிற மாதிரி சில நேரங்களில் டிக்ளரேஷனே கொடுக்க வேண்டியிருக்கோம் இப்போ அந்த மாதிரி பொருளை அனுப்பும்போது ஓன்லி ஃபார் சாம்பிள் பர்பஸ் அப்படின்னு நாம் டிக்ளேர் பண்ணி தான் அனுப்ப வேண்டியிருக்கோம் தெர் இஸ் நோ கமர்ஷியல் வேல்யூ அப்படின்னு நாம் டிக்ளேர் பண்ணி தான் அனுப்ப வேண்டியிருக்கோம் ஸோ அப்படி அனுப்பும்போது அதுக்காக நாம் எந்த ஒரு பெனிஃபிட்டையும் வந்து அவைல் பண்ண முடியாத சூழல் இருந்தது ஆனால் இன்றைக்கி இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட் பெருமளவு வளர்ந்ததன் காரணமாக மத்திய அரசு ஒரு ட்ரெடிஷ்னல் எக்ஸ்போர்ட்டுக்கு என்னென்ன மாதிரியான வசதிகள் உண்டோ அனைத்தையும் இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டாங்க குறிப்பாக அமேசான் மூலியமாக ஏற்றுமதி பண்ணாலும் சரி இல்லை இபிஎம் மூலியமாக பண்ணாலும் சரி இல்லை தனிப்பட்ட முறையில் போஸ்டல் மூலியமாக ஏற்றுமதி பண்ணாலும் சரி சொந்த இ காமர்ஸ் சைட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டுக்கு கொரியர் மூலியமாக ஏற்றுமதி பண்ணாலும் சரி அது எல்லாத்தையுமே வந்து ட்ரெடிஷ்னல் எக்ஸ்போர்ட்டுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கோ எல்லாமே அவைல் பண்ணக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டுருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வந்து ஒரு மீட்டிங்கில் பேசும்போது ஆர்ஓடிடிடிஇபி ஸ்கீம் அப்படின்றது வந்து இதுவரைக்கும் ட்ரெடிஷ்னல் எக்ஸ்போர்ட்டுக்கு தான் இருந்தது அதை இப்போ காமர்ஸ் ஏற்றுமதியாளர்களுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு இதனால் ஒரு மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனம் ஏற்றுமதி நிறுவனமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு சின்ன ஒரு ட்ரெடிஷ்னல் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஏற்றுமதி நிறுவனமாக இருந்தாலும் சரி அவங்க இந்த ரோட் டேப் அப்படிங்கிற அந்த ஆர்ஓடிடிஇபி ஸ்கீம் மூலிமா என்னென்ன மாதிரியான டேக்ஸ் பெனிஃபிட்டை வந்து அவைல் பண்ணுறாங்களோ அது எல்லாமே வந்து ஒரு இகாமர்ஸ் ஏற்றுமதியாளர்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரியான அந்த அறிவிப்பு உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒரு அறிவிப்பு ஸோ இதன் மூலியமாக பெருமளவு இன்னும் இகாமர்ஸ் ஏற்றுமதி அதிகரிக்கும் இந்த மத்திய அரசோட முக்கியமான கோலான ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே மெர்ச்செண்டைஸ் எக்ஸ்போர்ட்டில் ஒரு ட்ரில்லியன் டாலர் ரீச் பண்ணணும் அப்படின்ற அந்த இலக்கை அடைகிறதுக்காக மத்திய அரசு இந்த மாதிரி காமர்ஸ் ஏற்றுமதியை பெருமளவு ஊக்குவிச்சிட்ருக்காங்க ஸோ இதை நாம் கரெக்டாக பயன்படுத்திக்கணும் ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்